Hi friends, already நம்ம தமிழ்நாடு freedom struggle related-ஆ ஒரு வீடியோ part 1-ஆ பார்த்தோம். இப்போ இதோட continuous-ஆ வர questions தான் பார்க்கலாம். Part 1-ல 72-85 question number வரைக்கும் பார்த்தோம். இதுல 86th question பார்ப்போம். Name the social reformer who supported Dr. Muthulakshmi Reddy for the abolition of Devadasi system. தேவதாசி முறை ஒழிப்புக்காக டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியை ஆதரித்த சமூக சீர்திருத்தவாதி யார்? இந்த தேவதாசி முறை ஒழிப்புக்காக பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டிய பாராட்டியுள்ளவர் யாருன்னா மகாத்மா காந்தி. இந்த தேவதாசி முறை அதே போல இந்த தேவதாசி முறையில முத்துலக்ஷ்மி ரெட்டி பெரிதும் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால இவங்களை வந்து 1929-ல் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து பெரிதாக ஆதரிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரும் கல்யாண சுந்தரமும். இந்த தேவதாசி முறை ஒழிப்புக்காக சட்டம் பாஸ் பண்ண அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அரசாங்கம்தான். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ இவி ராமசாமி நாயக்கர், அவர் தான் பெரியார். சப்போஸ் திருவி கல்யாண சுந்தரம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆன்சரை நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த ஆத்தர் ஆஃப் த புக் தமிழ்நாடு த லேண்ட் ஆஃப் வேதாஸ் இஸ், தமிழ்நாடு வேதங்களின் நிலம் புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆர் நாகசுவாமி. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். நேஷ்னல் போயட், தேசிய கவி, தேசிய கவி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? பாரதியார். நெக்ஸ்ட் ஒன், ரெவல்யூஷனரி போயட், புரட்சி கவி, புரட்சி கவி யாருன்னா பாரதிதாசன். திலக் ஆஃப் த சவுத், தென்னகத்தின் திலகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரம். நெக்ஸ்ட் தமிழ் தென்றல், தமிழ் தென்றல் யாருன்னா திருவிக்கா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2341. நெக்ஸ்ட் ஒன், விவேகானந்தா சேவ்டு ஹிந்துசம், சேவ்டு இந்தியா, ஹூ ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ். விவேகானந்தர் இந்து மதத்தை காப்பாற்றினார், இந்தியாவை காப்பாற்றினார், இது யாருடைய கூற்று? இது யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி தான் இதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல்டு ஃப்ரம் 1920 to 1937? 1920 to 1937 வரை நீதி கட்சியில் எத்தனை முதலமைச்சர்கள் ஆட்சி செய்தனர்? இது வந்து நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எந்தெந்த பீரியடில் எந்தெந்த மினிஸ்டர் வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு. அதுபடி பார்த்தீங்கன்னா 1920 to 1937 வரைக்கும் மொத்தமாக 8 முதலமைச்சர்கள் நீதி கட்சியிலிருந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் 1940 காமராஜ் வென் டு வார்தா டு மீட், 1940 காமராஜ் யாரை சந்திக்க வார்தா சென்றார்? இந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th புக்கில் காமராஜ் சம்பந்தமாக கொடுத்துருக்கிற இயர்ஸ் எல்லாமே. இந்த ஒவ்வொரு இயர்லேயும் என்னென்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம பார்க்கலாம். 1903-1975 இதுதான் காமராஜ் வாழ்ந்ததுக்கான காலம். 1903 அக்டோபர் 15 தான், சாரி ஜூலை 15 தான் அவர் பிறந்திருக்காரு. அக்டோபர் 2, 1975 தான் அவர் இறந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னா 1924 வைக்கம் சத்தியகிரகம் நடக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமாக தான் இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்து அவர் காலடி எடுத்து வைக்கிறாரு. நெக்ஸ்ட் 1929 தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் அவர் வந்து ஃபுல் டைமாக அதிலே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1930-னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உப்பு சத்தியாகிரகம், அதாவது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் நடந்திருக்கும். அந்த டைமில் தமிழகத்தில் அதை தலைமை எடுத்து நடத்தினது ராஜாஜி தான். ஸோ அவர் கூட நிறைய தொண்டர்கள் தான் போயிருப்பாங்க, அதில் ஒரு தொண்டராக வந்து காமராஜ் இருந்திருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியம், இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் வந்து அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. என்ன ஜெயில் கேட்பாங்க? அலிப்பூர். அதுக்கப்புறம் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 1932 காந்திக்கும் இர்வின்க்கும் ஒப்பந்தம் நடந்திருக்கும். அந்த ஒப்பந்தத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து யார் யாரை தான் பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க தான் விடுவிக்கணும்னு சொல்லி. அதுபடி பார்த்தீங்கன்னா காமராஜ் வந்து விடுதலை ஆகி வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 1940, இப்போ தான் நம்ம பார்த்தோம்.
ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா காந்தியை மீட் பண்ண வார்தா போயிருப்பார். எதுக்காக போயிருப்பார் பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியாகிரக போராட்டம் வந்து இந்த 1930ல நடந்தது, அதுக்கப்புறம் விடுபட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கண்டினியூவாக பண்ணுறதுக்காக, அதுக்கு அனுமதி கேட்கறதுக்காக தான் வார்தா போயிருப்பார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் ஜெயிலில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அலிப்பூர், இங்கே வந்து வேலூர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1942னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், குவிட் இந்தியா மூமெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஸோ என்ன சிறை பார்த்தீங்கன்னா அமராவதி. இந்த 3 ஜெயிலுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து அமராவதி வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், 1947 இந்தியாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சப்ப இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. காமராஜர் வந்து யாரோட வீட்டில் வந்து தேசிய கொடியை ஏற்றினார்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி, காமராஜரோட அரசியல் குரு இவர் தான். ஸோ இவர் ஒரு வீட்டில் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடியேற்றியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1952-53 அந்த பீரியட்லேருந்து முதலமைச்சராக இருக்கா ஸ்டார்ட் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் வந்து இவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவர் இந்த பதவியில் வந்ததுக்கப்புறம் செஞ்ச 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பார்த்திங்கன்னா இவரை வந்து அரசை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் பீரியடில் தான் இந்த இலவச கல்வி வழங்குதல், அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம், நிறைய தொழிற்சாலைகள், கால்வாய்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இவர் பீரியடில் தான் கொண்டு வரப்பட்டது. அதனால் அரசை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1964 லால் பகதூர் சாஸ்திரியை பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 1966 பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தியை வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கே திட்டம், அதாவது காமராஜர் திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காமராஜ் பேரை வச்சு நிறைய சலுகைகள் தான் பெற்றிருப்பாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பதவியே வந்து ராஜினாமா செஞ்சிடுவார். அதான் இவர் பீரியடில் கொண்டு வந்து 3 முக்கியமான விஷயம். இதனால் இவரை வந்து பெரும் தலைவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி இந்த மாதிரி நிறையா பேர் தான் இவருக்காக உண்டு. இதான் ஓவராலாக காமராஜ் சம்மந்தமாக நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 1940-1964 எல்லா இயருமே முக்கியம் தான். 1930-42 தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த 1940-1964 ஸ்டார்டிங்கில் இருக்க 1924-29 இந்த இயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காந்திஜி. நெக்ஸ்ட் ஒன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வரும், ஃபவுண்டேஷன் வராது, இஸ் அதர்வைஸ் நோனஸ் தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பேரில் வந்து அழைச்சிருக்காங்க, இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது அதை பற்றி பேசிக்காக நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன். நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முன்னாடி இருந்த நேம் தான் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தட் இஸ் தென்னிந்திய நல உரிமை கழகம். நெக்ஸ்ட் ஒன், காமராஜ் வாஸ் ஃபேமஸ் ஃபார் ஹர்ஸ் பாலிசி, காமராஜ் தனது எந்த கொள்கைக்கு பிரபலமானவர். இப்போ தான் காமராஜ் சம்மந்தமாக பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கே பிளான். நெக்ஸ்ட் ஒன், மூவலூர் ராமமிர்தம் வாஸ் போர்ன் இன், மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் எப்பொழுது பிறந்தார். ஸோ நம்ம முன்னாடி ஓரளவுக்கு முத்துலக்ஷ்மி ரெட்டி, தர்மாம்பால் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மூவலூர் ராமமிர்தம் பற்றி பார்த்துடலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1883 திருவாரூர் என்ற இடத்துல பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற மூவலூர் என்ற ஒரு கிராமத்தில் தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. இவங்க ஏன் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இவங்க வந்து எந்த இனத்தை சேர்ந்தவங்கனா இசை வேளாளர் அப்படின்னு ஒரு குலம் இருக்குது, அதை சேர்ந்தவங்க. அதாவது அப்படின்னா என்னென்னா அந்த குலத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இறைப்பணிக்காக அவங்கள வந்து ஃபுல்லாக அர்ப்பணிக்கணும். இதை அந்த காலத்தில் இருந்த இந்த பிரபுக்கள், அதாவது பிரின்சஸ் தான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பெண்களை வந்து நிறைய தப்பான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மாற்றணும், தன்னோட குலத்து பெண்கள் இவ்வளோ வந்து ஒரு தாழ்வோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து இதுக்காக போராடியிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா 1925 இசை வேளாளர் மாநாடு அப்படின்னு ஒன்று மயிலாடுதுறையில் இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டில் முக்கியமான 3 லீடர்ஸ் கலந்திருக்காங்க, அதாவது 4 லீடர்ஸ், திருவிக்கா பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை,
எஸ் ராமநாதன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இசைவியலாளர் மாநாடு பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி பின்னாடி தேவதாசி முறை ஒழிப்பு அதை கொண்டு வர்றதுக்கு ஆணிவேராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 1883 பிறந்து 1962 இறந்துருக்காங்க. இவங்க நினைவாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மூவலூர் ராமமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் அதுக்கு கீழே பெண்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இவிஆர் வாஸ் பார்ன் ஆன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெரியார் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17 அன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க. ஏன்னா அந்த டேட்டில் தான் பார்த்திங்கன்னா டிஎம்கே கட்சியை அண்ணா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ செப்டம்பர் 17 1879 தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செப்டம்பர் 17, 1879. நெக்ஸ்ட் ஒன் பிபின் சந்திரபால் அட்ரஸ்ட் எ ஹியூஜ் க்ரௌட் அசம்பிள்ட் ஆன் மெரினா பீச் டியூரிங் த இயர். பிபின் சந்திரபால் மெரினா கடற்கரையில் கூடியிருந்த ஒரு பெரிய கூட்டத்தில் எந்த ஆண்டு உரையாற்றினார்? நான் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாரதியார் 1907 மெரினா பீச்சில் இந்த மாதிரி தேசிய கொடியேற்றி சுயராஜ்ய நாள் வந்து அன்னைக்கு கொண்டாடியிருப்பார். அதுக்கு தலைமை தாங்க யாரை கூப்பிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால தான் கூப்பிட்டு இருப்பார். இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ஹூ இஷ்யூடு த ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ இன் 1916? வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிராமணர் அல்லது அறிவிக்கையை 1916 வெளியிட்டது யார்? இது வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜ செட்டியார். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான், அதாவது தியாகராஜ செட்டியார் டிஎம் நாயர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்றதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட மெயின் நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பிராமின்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ 1916 யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா தியாகராஜ செட்டியார். நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்டிஸ் இசியா நீதி என்பது. ஆல்ரெடி நான் வந்து இதை சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்டிஸ் என்றது என்னென்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஆங்கில செய்தித்தாள் இதை தான் வந்து இதை பேஸாச் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நேம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் த ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் த மெசிடென்சி டு ஏஜ்டேட் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் வாஸ் த மக்களின் உரிமைகளுக்காக கிளர்ச்சி செய்த மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th புக்கில் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எது வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். நெக்ஸ்ட் ஒன் திருப்பூர் குமரன் வாஸ் பார்ன் இன். திருப்பூர் குமரன் எப்பொழுது பிறந்தார்? திருப்பூர் குமரன் சம்மந்தமாக அவுட்லைனாக நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இவர் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை என்ற இடத்துல 1904 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து குலத்தை குமரன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து சாகிற அந்த நேரத்துலேயுமே வந்து தேசிய கொடியை கையில் ஏந்தியபடியே இறந்திருப்பார். அதனால் இவர் வந்து கொடிக்காத்த குமரன் சொல்லுவாங்க. இவரோட நினைவாக பார்த்திங்கன்னா தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பூர், ஏன்னா அவர் பிறந்த இடம் தான், திருப்பூர் ரயில் நிலையத்தில் இவரோட சிலையை வந்து அங்கே ஒரு பூங்கா இருக்குது, அந்த பூங்காவில் இவரோட சிலையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த 30 question டிஸ்கஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக யார் யாரை பற்றி தான் பார்த்துருக்கோன்னா வஉசி, பாரதியார், திருப்பூர் குமரன், பெரியார், ராஜாஜி, முத்துலட்சுமி ரெட்டி, தர்மம்பாள், மூவலூர் ராமமிர்தம், காமராஜ், இந்த மாதிரி முக்கியமான லீடர் சம்மந்தமாக பார்த்தாச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வேற என்ன பார்த்தோன்னா மெட்ராஸ் மகஜன சபாவும் பார்த்துட்டோம், ஜஸ்டிஸ் பார்ட்டியும் பார்த்துட்டோம். ஓவரளவு 90% தமிழ்நாடு ரிலேட்டடாக இந்த ரெண்டு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 to 5 டாபிக்ஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வீடியோ மேக்ஸிமம் போதும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.